படிச்சேன், கிறிஸ்துவ நிறுவனத்தில் தான் படித்தேன். சென்னை மருத்துவக் கல்லூரியில் தான் எம்பிபிஎஸ், சென்னை மருத்துவக் கல்லூரியில் தான் எம்டி, அங்கதான் என்னோட பிஹெச்டி. இங்க இந்த சென்னை மருத்துவக் கல்லூரி படிப்புக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரெண்டும் பெரியவர்களுக்கு நான் நன்றி சொல்ற இந்த மேடை இது. அனிதா மரணம் அடையாம பாதுகாக்கிற ரெண்டு பேரோட மேடை இது. பெரியாரின் கைத்தடியும் அண்ணல் அம்பேத்கரும் சட்ட திருத்தம் பேனாவும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் இருந்தனாலதான் இன்னைக்கு நான் மருத்துவராய் உங்க முன்னாடி நிக்கிறேன். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் அவங்க இல்லாதனாலதான் இன்னைக்கு அனிதா இன்னைக்கு வந்து இறப்பு படத்தில் இருக்காங்க. எந்த போராட்டமும் சட்ட வரம்புக்குள் கல்யாண மேடையில வந்து பெர்மிஷன் வாங்கி தேதி குறிச்சு போராட்டம் பண்ற யுக்தி முறையா வந்து நம்ம பழகிட்டோம். கல்யாண நாள் அப்படிதான் குறிக்கணும், போலீஸ் கிட்ட இன்டிமேட் பண்ணணும், டேட் குறிக்கணும், இந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் பண்ணணும்னா சட்ட வரம்புக்குள் உள்ள போராட்டம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லைங்க. தந்தை பெரியாரும் அண்ணன் அம்பேத்கரும் தான் சட்டத்தை வீரிய போராட்டத்தை பண்ணாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும், மக்களுக்காக தான் சட்டம் தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லைன்னு தெரியும். அப்ப நீட் கொண்டு வரும் போது நீங்க மக்களை கேட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கல, அப்புறம் நீட் எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கல, அப்ப நீட்டுக்கு எதிர்ப்பா இவ்வளவு குரல் எழுப்புதல, ஒரு உயிரை பலி கொடுத்து நிக்கணும்ல. அப்பனா இங்க அரசாங்கம் மக்களுக்காக அரசாங்கமா இல்ல வேற யாருக்கான அரசாங்கமா இருக்கு, இல்ல மக்கள் வெகுஜன மக்களுக்கான அரசாங்கமா, இல்ல குறிப்பிட்ட மூணு நூல் போட்டவங்களுக்கான அரசாங்கமான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த மூணு நூல் பத்தி நான் வெளிப்படைய பேசி ஆகணும், இங்க பேசினா வேற இங்கே பேச முடியாது. அந்த மூணு நூல் நம்ம எல்லாரையும் உலக அரைக்குது. அந்த நூல் மக்கள் மன்றத்தில் பார்க்கல, அந்த மூணு நூல் நீதித்துறையில் இருக்கு, நீதி மன்றத்தில் இருக்கு, மக்கள் ஆட்சியில் இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு. நம்ம மக்கள் மன்றத்துக்கு போய் போராடுறோம், சண்டை போடுறோம், போராடுறோம், அவன் வந்து லாபிங் மட்டும் தான் பண்றான், அவன் வேலையே லாபிங் தான். ஏன்னா கலாச்சார சிதைவு, இது நீட் ஒரு கலாச்சார சிதைவு ஏற்படுத்திட்டாங்க. நீங்களா கூலி வேலை பண்றவங்க, உங்க அப்பா அம்மாலாம் பின்னாடி கொல்லப்புறம் வரவங்க, உங்க அப்பா அம்மா வந்து செருப்பு போட்டு கூட நடக்க மாட்டாங்க, உங்க அப்பா அம்மா இடுப்புல துண்ட போட்டு இருப்பாங்க, மலா லிட்டர் இருந்தீங்க, அது எப்படி உங்க பேர பசங்களை டாக்டர் ஆக முடியும், அவங்க எப்படி தொட்டு வைத்தியம் பார்க்க முடியும். அந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் சுப்ரீம் கோர்ட்ல தெரிஞ்சதுங்க, அந்த கோபம் மத்திய அரசாங்கத்துல அதிகாரிகள் தெரிஞ்சதுங்க, அந்த கோபம் மாநில அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் இருந்ததுங்க. அந்த கோபம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா பௌத்தத்திலிருந்து நிறைய வந்து அசோகர் இருக்கும் போது 400 வருஷம் வெயிட் பண்ணி பௌத்தத்தை அழிச்சவங்க அவங்க. அப்புறம் இங்க இருக்கிற சமூகத்தின் கொள்கைக்கு 60 வருஷம் வெயிட் பண்ண மாட்டாங்களா? வெயிட் பண்ணாங்க, 60 வருஷம் வெயிட் பண்ணாங்க, பொறுமையா வெயிட் பண்ணாங்க. எப்ப நீங்க தூங்குறீங்க, எப்ப நீங்க நாங்களே படிச்சு வந்துட்டோம், எப்ப உங்களுக்கு திமிர்த்தனம் வந்தது, சமூக நீதி பழைய மேட்டர்ப்பா அப்படின்னு எப்ப நீங்க சோம்பேறியா நீங்க, அப்ப நாங்க வந்து அடிக்கிறோம். எங்க அடிக்கிறோம்? எங்க ஆட்சி மத்தியில அரசு இருக்குப்பா, எங்க ஆளு முழு மெஜாரிட்டி உட்கார்ந்து இருக்காருப்பா, இப்ப நான் பண்ணாம நான் இப்ப பண்ண போறேன்னு தென்னாட்ட உங்க போயிட்டு கேக்குறான். இங்க இருக்கிற மாநில அரசுல பூஜா பசங்க இருக்காங்க ரெண்டு பேர், எதுக்கு எடுத்தாலும் நாங்க நீட்டுக்காக பிரதமரை பாக்குறோம், நாங்க நீட்டுக்காக பிரதமரை பாக்குறோம், ஓபிஎஸ் தனியா போகும்போது நீட்டுக்காக பிரதமரை பாக்குற, இபிஎஸ் தனியா போகும்போது நீட்டுக்காக பிரதமர் பாக்குற. நீட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா பண்ணாங்க, அமைதியா இது வரைக்கும் ஒரு வார்த்தை தொடக்காம அமைதி இருக்காங்க பாத்தீங்களா. அப்புறம் தமிழ்நாடு யார் பாதுகாத்து இருந்தா, இங்க சமூக இயக்கம் கருஞ்சட்டை போராட்டம் இந்த சமூக நீதியை பாதுகாத்து இருந்ததுல இன்னைக்கு இன்னைக்கு பேசுறாங்களே, கொச்சத்தனமா பேசிட்டு இருக்காங்களே, வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க, இது ஒரு கொலை, இது ஒரு சதி இருக்கான் நீட்டுக்கு. நீங்க பத்தி ஆதரவான ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க, அவங்க சொல்றாங்க இவ்வளவு ஒரு ஒரு பொண்ணு தோத்துல ஜெயிக்கல, ஜெயிச்சு அவ கையில இருக்கிற மருத்துவ சீட்டை புடுங்கிட்டு போயிட்டு இருக்க, அது புடுங்க போயிட்ட கோபத்தின் வெளிப்பாடுல ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. நமக்கு லூசு பசங்களா போராடுங்கடான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பொண்ணு. இன்னுமா டீசெண்டா இருக்காதுங்கடா, உன் எதிரி இங்க டீசெண்டா இல்லடான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போயிருந்த நேத்து முழுக்க அங்கதான் இருந்தேன், ஏற்கனவே நான் முதல் ஏற்கனவே ரஞ்சித்த முதல் தர அங்கதான் பாக்குறேன். அந்த அண்ணங்காரன் கட்டி பிடிச்சி அழுகுறான், கத்து கத்து கத்துனீங்களா டாக்டர், கத்து கத்து கத்துனீங்களே, தங்க செத்து கிடக்குறா டாக்டர் கத்துறான். அந்த சூழல் ஊர்ல போய் பார்த்தேன், கார்ல தான் நம்ம போறோம், 1.5-2 கிலோமீட்டர் கிராமம் விட்டு நம்ம உள்ள போகுது, ரோட்டு வசதி அவ்வளவா இல்ல. அவங்க வீட காமிக்கிறாங்க, 2-2 அறை தான், அந்த 2 அறையில அந்த பொண்ணு படிச்சிருக்கு, அது அந்த 2 அறையில பெயிண்ட் கூட நடக்கல, வீட்டுல கழிவறை சரியா இல்ல. அவங்க அப்பா தினக்கூலி, சாமி தேவையில போச்சு சாமி அழுகுறாரு,
அப்ப அந்த சூழலையும் என் அனிதா வந்து 200-196 கட் ஆஃப் வாங்குறானா, நீ வாங்குற நீட்டு 720 தான, டபுள் மடங்கு உயர்ந்ததா இல்லையா? உனக்கு என்ன, அம்மா ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, நைட்டு காஃபி போட்டு கொடுப்பாங்க, நீ ஏசி கார்ல போய் நீ நீட் கோச்சிங் சென்டருக்கு போலாம். இங்க கோச்சிங் சென்டர் இல்ல, கோச்சிங் சென்டர்ல எது பெஸ்ட் கோச்சிங் சென்டர் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். கேரளால 2 கோச்சிங் சென்டர் இருக்கா, நீ அங்க போலாம். நீ ஒரு தடவை ஃபெயில் ஆன கூட பிரச்சனை இல்ல தம்பி, அடுத்த தடவை எழுதலாம். அப்ப அடுத்த தடவை எவ்வளவு எவ்வளவு பீஸ், 40,000 ரூபாய் பீஸா, 1.5 லட்சம் பீஸா? கட்டுப்படி. நம்ம கொள்கை என்ன, உன்னை எப்படியாச்சும் டாக்டர் ஆகணும். அப்ப உனக்கு எது தடையா இருக்குன்னா, இங்க இருக்கிற அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் பன்னாவுக்கு அடிப்படையில தேர்வு உனக்கு தடையா இருக்குன்னா, அந்த தடையை விலக்கி கொடுக்கறதுக்காக நாங்க இருக்கோப்பா. உனக்கு கோட்டு, நம்ம கோட்டு இருக்குப்பா மேல, நம்ம ஆட்சி இருக்குப்பா மேலன்னு நம்ம மேல வெளிப்படையாக பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த நீட். இப்ப ஜூனியர் நீட் ஆரம்பிச்சிருக்காங்க, 6th, 7th, 8th நீங்க குட்டி பசங்க சேர்த்துலாம். 6, 7, 8 ஜூனியர் நீட் உன்ன தேவையில்ல. அப்ப சீனியர் நீட், 9, 10, 11, 12 சீனியர் நீட். அதுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸ் நீட், அதாவது 3 மாச பேக்கேஜ். இப்ப பத்திரிகை தொடர்ந்து பார்த்தா IITG நீட், தெருக்கு போனா நீட், கிராமப்புற சொல் போனா நீட், நீட் கோச்சிங் கிளாஸஸ். 500 கோடி ரூபாய் வியாபாரம். சில கல்வியாளர்கள் மேல பயங்கர கோபங்க, நீட்டுக்கு ஆதரவா பேசுற கல்வியாளர்கள் பயங்கர கோபம். ஏன் கோவம்னா, நீங்க முழுக்க முழுக்க இந்த திராவிட கட்சிகள் மூல இந்த சமூக நீதினால நீங்க துணைவேந்தர்களா மாறி இன்னைக்கு நீட்டுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க பச்சை துரோகம் பண்ணிருக்கீங்க. தெரியும். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்கறாங்க பாஸ். அந்த 500 கோடி ரூபாய் வரி நம்மளோட வரி தான். அந்த 1957 இருந்து இந்நாள் வரைக்கும், 2006 வரைக்கும் இடஒதுக்கீடு கொள்கையே கிடையாது, வெறும் நுழைவுத் தேர்வு தான் இருக்கு. MBBS எவன் எய்ம்ஸ் படிச்சானோ அவங்க ஆத்தா இருந்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு வச்சிருந்தாங்க அவங்களுக்கு மட்டுமே, எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன் சொல்லிட்டு. மத்த என்ட்ரன்ஸ் பேஸ் தான், பிஜே சந்திக்க இருக்கு, ஜிப்பர் இருக்கு, எல்லாம் நுழைவு தேர்வு அடிப்படையில் தான். இதுவரைக்கும் 1956 வரைக்கும், 2006 வரைக்கும் 68% மருத்துவர்கள் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்ல இந்திய நாட்டிலே கிடையாது, அவன் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் கூஜா தூக்கிட்டு இருக்கான். யாருக்கு அப்ப நீ மருத்துவம் சொல்லிக் கொடுக்கறனா, வெளிநாட்டு ஓடுறவனுக்கு நீ மருத்துவம் சொல்லிக் கொடுக்கற இந்த நுழைவு தேர்வு கரெக்டா இல்லையா? நம்ம ஊருக்கு வருவோம், இங்க ஐயா பேசினாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரியாரோட இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இங்க வந்து சமூக நீதி அடிப்படையில் 65% பாதுகாத்து பாதுகாத்து கிட்டத்தட்ட இங்க மண்ணின் மைந்தர்களை மருத்துவ படிக்க வச்சு, இங்க அரசாங்கம் எல்லா மாவட்டத்தில் ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு, பிறகு கிட்டத்தட்ட மருத்துவ உற்பத்தி திறன் கிட்டத்தட்ட 71% தமிழ்நாட்டில் பயின்ற மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதுல 51% அரசாங்க வேலையில் இருக்காங்க. அப்பனா என்னோட தம்பிய, என்னோட தங்கச்சிய, என்னோட மண்ணின் மைந்தர்களை மருத்துவம் படிச்சு என்னோட மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அரசாங்க வேலை கொடுத்து, பிறகு அவங்க மேற்பரப்பு படிக்க 50% இடஒதுக்கீடு கொடுத்து, அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கி அங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணி, பிறகு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கி அதிநவீன சிகிச்சை அரசாங்க ஹாஸ்பிட்டல் பண்றதுக்கு வழிமுறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, அமர்த்தியாசன் சொல்றார், நோபல் பிரைஸ் வாங்கினவர், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவ குறியீடுகள், அது குறைந்த இறப்பு சதவீதமா இருக்கட்டும், தாய் இறப்பு சதவீதமா இருக்கட்டும், தடுப்பூசி போல சதவீதமா இருக்கட்டும், அதிநவீன சிகிச்சை தரமா இருக்கட்டும், எல்லாமே இங்க எல்லா சமூகத்திலும் பயன்படுற அளவுக்கு அரசாங்கத்துல முடியும்னா, இந்த சமூக நிலைக்குள்ளே கொலை வைக்கும் இந்த நீட் தான் இங்க பேப்பரா.
லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ், ஃபைவ் மினிட்ஸ், பத்து நிமிஷம் முடிச்சு. அப்ப இந்த நீட் எங்க கோடாரம் காலி பண்ணுது. இனிமேலும் கட்டட தொழிலாளியோட பையன் சென்னை மருத்துவக்கல்லூரி படிக்கிறான், இட்லி வித்தவளோட அம்மா இன்னைக்கு கீழ்பாக் மருத்துவமனையில் படிக்கிறான். இந்த மாதிரி செய்திகள் இனிமேல் வராது. இனிமேல் அதிநவீன சிகிச்சைகள் ஸ்டான்லி மருத்துவமனையில் நடத்தப்பட்டது, இருதய சிகிச்சை என்ன மருத்துவ மதுரை மெடிக்கல் காலேஜில் நடத்தப்பட்டது, வயிறு சிகிச்சை ஆபரேஷன் கன்னியாகுமரி மருத்துவ அரசாங்க மருத்துவக்கல்லூரி நடத்தப்பட்டது என்ற செய்தி இனிமேல் வராது. ஏன் வராதுன்னா நீட் வந்து அதனால வராது. நீட் தேர்வு முழுக்க முழுக்க நம்மளோட ஆரம்ப சுகாதார அரசாங்க சுகாதார பொது சுகாதாரத்தை அடிச்சு காலி பண்ற ஒரு மத்திய அரசும் உலக பண்பாட்டு மையத்தோட சதிய தயவு செய்து பார்த்துங்க. அந்த சதிக்கு விலை போனதான் நம்ம தங்கச்சி. அப்ப இந்த தங்கச்சிய நம்ம மருத்துவத்தை படிக்கணும்னா ஆயிரம் தங்கச்சிகள் இது மாதிரி இருக்கு. அந்த ஆயிரம் தங்கச்சிகள் இருக்குடா வழக்கம் போல் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவுக்கு பாடம் நடத்தணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.